Hi students, இப்போ நம்ம பார்க்க கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ கிளாஸ் 10th 11th and 12th government school and matriculation school studentsக்கான public exam timetable 2025 தான் பார்க்க போறோம். சோ அந்த timetable வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படினு சொல்லலாம் இல்லையா. சோ முன்னாடியே வந்து இந்த டைம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரொம்ப கவனமா ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்காக கரெக்ட்டா வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கு இடையில வந்து அதிக நாள் கேப் வந்து என்ன பண்ணிருக்காங்க கொடுத்திருக்காங்க. சோ வந்து ரொம்ப என்ன பண்ணலாம் அதிகமா வந்து யூட்டிலைஸ் பண்ணலாம் நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்கும் இந்த டைம் டேபிள் அப்படின்னு சொல்றது ரைட். சோ டைமிங் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் டைம் காலையில வந்து நமக்கு 10 o'clockல இருந்து 1:15 வரைக்கும். சோ 3 hours and 15 minutes இல்லையா கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து 10 to 10:15 மார்னிங் வந்து அந்த 15 minutes வந்து ஃபர்ஸ்ட் அந்த பர்டிகுலர்ஸ் ரீட் பண்றது கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்றது அதுக்கானது. அதுக்கப்புறம் 10:15ல இருந்து 1:15 வரைக்கும் கரெக்டா 3 hours வந்து நமக்கு வந்து எக்ஸாம் டைம். சோ அது 10th இருக்கட்டும் 11th இருக்கட்டும் 12th இருக்கட்டும் ஓகேவா. சரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிளாஸ் 10க்கான டைம் டேபிள பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து 10th பொறுத்த வரைக்கும் 28 வந்து ஸ்டார்ட் ஆகுது மார்ச் இல்லையா. 28/3/25 இல்லையா 2025 ஃப்ரைடே. சோ ஃப்ரைடே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா தமிழ் எக்ஸாம். அதுக்கப்புறம் வந்து 28க்கு அப்புறம் 2 தான் ஸ்டார்ட் ஆகுது 2/4/25 வந்து வெனஸ்டே வந்து நமக்கு இங்கிலீஷ் ஓகே. சோ அன்னைக்கு வந்து இங்கிலீஷ். அதுக்கப்புறம் 4/4/2025 அதாவது ஏப்ரல் மந்த் 4th வந்து ஃப்ரைடே வந்து ஆப்ஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஆப்ஷனல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிறப்பு பாடம் இல்லையா. சோ அந்த லாங்குவேஜ் சோ ஒருத்தர் வந்து செலக்டிவ் வந்து உங்க லாங்குவேஜ் வந்து தனியா சூஸ் பண்ணிருப்பீங்க வேற வேற லாங்குவேஜ். சோ அதுக்கான எக்ஸாம் தான் அந்த ஃப்ரைடே வந்து கண்டக்ட் பண்றாங்க 4th. திருப்பி 7/4/2025 மண்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். சோ மேக்ஸ பொறுத்த வரைக்கும் பாருங்க இங்க ஒரு 2 days கேப் இருக்கு. சப்போஸ் ஆப்ஷனல் இது இல்லாதவங்க இங்க 2 அப்புறம் 7 அப்ப 3 4 5 6 ஒரு 4 days கேப் கிடைக்குது ஓகே எஸ். அப்புறம் வந்து 11/4/2025 ஃப்ரைடே வந்து பாத்தீங்க அப்படின்னா சயின்ஸ் ஓகேவா ஒரு 3 days கேப் இருக்கு இல்லையா. தி நெக்ஸ்ட் 15/4/2025 சோ அப்படின்னா இங்க வந்து இங்கேயே ஒரு 3 days கேப் இருக்கு டியூஸ்டே என்ன அப்படின்னா சோசியல் சயின்ஸ் ஓகேவா. சோ இது கிளாஸ் 10 பொறுத்த வரைக்கும். இப்ப கிளாஸ் 11 பாப்போம். கிளாஸ் 11 பொறுத்த வரைக்கும் கரெக்டா வந்து 5th வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது மார்ச் ஓகே. மார்ச் வந்து 5ஆம் தேதி இல்ல 5th வந்து ஸ்டார்ட் ஆகுது வெனஸ்டே. சோ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழ் எக்ஸாம். அப்புறம் 10/3/2025 வந்து மண்டே. மண்டே வந்து நமக்கு இங்கிலீஷ். அப்புறம் 13/3/2025 தர்ஸ்டே. சோ அப்ப இங்க ஒரு 2 days கேப் இருக்கு. என்ன எக்ஸாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கணினி அறிவியல் அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கணினி பயன்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. அப்புறம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் வந்து 17/3/2025 சோ அப்ப இங்க 14 15 16 ஒரு 3 days கேப் இருக்கு மண்டே. பயாலஜினா உயிரியல் அப்படின்னு சொல்லுவோம் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதே மாதிரி பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பாட்டனி. அதே மாதிரி அக்கவுண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹிஸ்டரி. அதே மாதிரி சிலவங்களுக்கு வந்து பிசினஸ் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஓகே ஸ்டாட்டிக்ஸ். தி நெக்ஸ்ட் 23/2025 சோ 23 அப்படினா 18 9 ஒரு 2 days கேப் தான் இங்க இருக்கு Thursday. என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா பிசிக்ஸ். அதே மாதிரி அக்கவுண்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எகனாமிக்ஸ் பொருளியல் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனா இங்க 2 days தான் கேப் இருக்கு 11th பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸுக்கு. அதே மாதிரி அடுத்து 20ல இருந்து அடுத்து 24 3 days கேப் வருது. சோ 24/3/2025 மண்டே மேக்ஸ். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸுக்கு அப்புறம் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஜுவாலஜி. தி நெக்ஸ்ட் வந்து காமர்ஸ். நெக்ஸ்ட் வந்து 27 2 days gap இருக்கு 27/3/2025 Thursday வருது. சோ அன்னைக்கு வந்து கெமிஸ்ட்ரி அக்கவுண்டன்சி அதே மாதிரி ஜியோகிராஃபி. சோ இது வந்து கிளாஸ் 11 பொறுத்த வரைக்கும். இப்ப கிளாஸ் 12 பாப்போம். கிளாஸ் 12 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 3rd day வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது 3/3/25 வந்து Monday வந்து Tamil. அப்புறம் 6/3/25 ஒரு 2 days gap இருக்கு. Thursday வந்து English தாராளமா போதும். அப்புறம் 11/3/25 Tuesday Maths, Pure Science students வந்து Zoology, Accounting students வந்து Commerce. ஓகேவா? வணிகவியல் அப்படினு சொல்லலாம். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 days gap வருது. Next 14/3/25 14 னா 2 days gap வருது. Friday computer science கணினி அறிவியல் computer application according studentsக்கு இல்லையா அதாவது கணினி பயன்பாடுகள் அப்புறம் வந்து statistics. Next வந்து 18/3/25 ஒரு 3 days gap வருது. Tuesday biology studentsக்கு வந்து biology, pure scienceக்கு வந்து botany, accountancy ல பாத்தீங்கன்னா history group, history அதே மாதிரி business facts. திருப்பி அடுத்து 21 so அப்போ வந்து ஒரு 2 days gap தான் இருக்கு. 2 days gap 21/3/25 Friday வந்து chemistry, accountancy, geography. அப்புறம் வந்து 25/3/25 இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 days gap இருக்கு. இந்த டைம் physics வந்து லாஸ்ட்ல வருது. Tuesday physics அதே மாதிரி accountant students வந்து economics பொருளியல். சோ இது கிளாஸ் 12ல பொறுத்த வரைக்கும் சோ நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस இல்லையா நம்ம அப்லோட் பண்ணிருப்போம் ஏற்கனவே லெசன் வைஸ் அப்லோட் பண்ணிருப்போம் சோ நிறைய பேர் அதை ஃபாலோ பண்றீங்க அதே மாதிரி இதுக்கும் வந்து நம்ம வந்து கோல்டன் क्वेश्चंस எல்லாம் அப்லோட் பண்ணோம் சோ பிசிக்ஸ பொறுத்த வரைக்கும் எல்லா டாபிக்ஸ்மே நம்ம தமிழ் மீடியம் and இங்கிலீஷ் மீடியம் டீச் பண்ணி அப்லோட் பண்ணிருக்கோம் இன்க்ளூடிங் ப்ராப்ளம்ஸ் சோ அத வந்து ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கு மாதிரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस நீங்க ஃபாலோ பண்ணுங்க சோ மறக்காம இது உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க ரைட் தி எக்ஸாம்பிள் ஆல் தி பெஸ்ட் thank you